ஹே ஆல், வெல்கம் டு ஸ்வேகஸ்டி டிசைன்ஸ் என்ற மீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான எலிஃபேன் மோட்டிவ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த எலிஃபேண்ட் எப்படி ட்ரேஸ் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன். மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த எலிஃபேண்ட் டிசைனோட அவுட்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த பிளவுஸ் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு ப்ரொக்கேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு மேலே வந்துட்டு காப்பர் மெட்டீரியல் ஜரி கொடுத்துருக்கிறதுனால அது மேலேயே காப்பரும் நம்ம கொடுத்தோன்னா அந்த அளவுக்கு ஒர்க் வந்து தெரியல. ஸோ சட்டிலாக தான் நமக்கு ஒர்க் தெரிஞ்சது. ஸோ அதனால் நம்ம கோல்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எம்போஸ் பண்ணி கொடுக்கும் டிசைன் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நார்மல் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் மைனூட்டான ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பிக்னர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலுமே அந்த ஷேப் வந்துட்டு ப்ராப்பராக வரலன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். நக்ஷி ஜர்தோசி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெட்டாலிக் ஜர்தோசி. ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நக்ஷியில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நக்ஷியில் மேக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் மேலே ஓவர்லாப் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நக்ஷி யூஸ் பண்ணி ஃபுல்லுமே பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி, நார்மல் ஜர்தோசி தான் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கர்வ் லைன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு குவார்ட்டர் இன்ச் இல்லைனா ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஜர்தோசியை கட் பண்ணிடணும். ஸோ எல்லா சைஸுமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி மேலே வந்துட்டு இந்த ஜர்தோசியை நம்ம ஓவர்லாப் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சோட டுட்டோரியல் வீடியோ நம்மளோட சேனலில் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உள்ள ஃபில்லிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஸோ அதுக்கு க்ரீம் கலர் த்ரெட் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து 12 ஸ்டான்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்ம கீழே காலோட கீழ் போர்ஷனில் நம்ம ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்துட்டு கொடுக்க போகிறோம். Thank you.
இதே மாதிரியே ஃப்ரெஞ்ச் நாட்டுவே நம்ம மேலே ஒரு கிளாத் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம கொடுத்துடலாம். அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெரூன் கலரில் கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங்க்கு வந்துட்டு நம்ம க்ரீம் கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் டெய்லுக்கும், தென் அதுக்கப்புறம் மேலே போட்டிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தோட அவுட்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.